ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ்லி இன் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கோதுமை மாவு நெய்யப்பம். வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு, தேங்காய், வாழைப்பழம் இதை வச்சு ஒரு நெய்யப்பம் பண்ண போகிறோம். அதுவும் பணியாரக்கல்ல பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, கோதுமை மாவு நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கோதுமை மாவு நெய்யப்பம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கணும். அதுக்கு நான் ஒரு சாஸ்பேன் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சாஸ்பேனில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன். அந்த வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கரையிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கரைஞ்சதும் சம்டைம்ஸ் மண் இருக்கும் இல்லையா, பட் அதை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு கப் வெல்லம் சேர்த்தாச்சு, ஒரு கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு மூணு ஏலக்காய், மூணுலேருந்து ஒரு நாலு ஏலக்காய் வாசனைக்காக நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். ஏலக்காயை இங்கே பாருங்கள், ஒரு மூணு ஏலக்காயை நான் இடித்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெள்ளம் கரைஞ்சி ஒரு 3 மினிட்ஸ் வந்து இப்படி நல்லா கொதிக்க விடுங்க, ஓகேங்களா? அதாவது பாகு பதத்துக்கும் வரக்கூடாது, வெள்ளம் கரைஞ்சதும் நம்ம எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்கணும். இப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும்போது ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அப்பத்துக்கு மாவு கலக்கிறோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கோதுமை மாவு நெய்யப்பம் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து தேன் வாழை எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அது வந்து நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கப் கோதுமை மாவுக்கு 2 பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபோர்க் வச்சு நம்ம வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வாழைப்பழத்தை நல்லா இப்படி ஃபோர்க்லேயே மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மாவில் ஒவ்வொன்றா கலந்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் ஈனோ ஃப்ரூட் சால்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பஃபினஸ்க்காக தான் நம்ம சேர்த்துக்கிறது. நான் அந்த ஈனோ ஃப்ரூட் சால்ட் போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறமேட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தையும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கிட்டேன். அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு, ஐம் சாரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வெள்ளம் ஊற்றி இப்படி கலந்துக்கிட்டேன், கட்டியே இல்லாமல். இது வந்து கட்டி கிடையாது, நம்ம போட்ட வாழைப்பழம் தான் அது அப்படி இருக்குது. ஸோ இப்போ இதில் ஃபைனலாக நான் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த நெய்யப்பத்தை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பணியாரக்கல் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ இதில் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், பட் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக குடிக்கும், டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்த நெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அப்பம் மாவை சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை வந்து நான் லோவில் வச்சுருக்கேன், பிகாஸ் கோதுமை மாவு கொஞ்சம் கரிஞ்சிரும். அதனால் இப்போ ஒரு குழி ஃபுல்லாகவே நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு லிட் போட்டு நம்ம 3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்பத்தை பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்ட்டு.
இப்போ இதை மெல்லமாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலர், ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. நம்ம லிட் போட்டதுனால ஒரு 75% உள்ளே நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுறலாம். கரெக்டாக 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போ இதில் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட கோதுமை மாவு நெய் அப்பம் ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி நம்ம எல்லா அப்பத்தையும் பணியாரக்கல்லையே போட்டு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டீப் ஃப்ரை தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இப்படி தான் எல்லா அப்பத்தையும் எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நெய் அப்பம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் அதிகமாக நெய் குடிக்கல. நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னம்னா நிறையா எண்ணெயோ நெய்யோ அதிகமாக குடிக்கும். ஸோ அதனால தான் நான் பணியாரக்கல்லில் பண்ணேன். உள்ளே நல்லாவே வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அந்த ஏலக்காவோட வாசம், அந்த கோதுமை மாவு, அந்த வாழைப்பழத்தினால ஒரு சாஃப்ட்டு, தேங்காய் அங்கங்கே கொஞ்சம் க்ரன்ச்சியாக, ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.